உலக அளவில் வீட்டிலேயே உயிரிழப்பு கூடிய அந்த எண்ணிக்கை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்ருக்காங்க தமிழகத்திலேயும் தமிழக சுகாதாரத்துறை வந்து வீட்டிலேயே உயிரிழக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்துருக்குறோம் அதற்கான காரணம் என்ன இதனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் என்ன சார் உலகளவில் வந்து எந்த இடத்துல மரணங்கள் நடக்குது அதுக்கு உண்டான காரணங்களை நம்ம அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இதே மாதிரி உலகில் நடக்கிற அதே மாதிரி சர்வே நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ உள்ள அந்த டேட்டாவை எடுத்து இல்லை எங்கெங்கெல்லாம் மரணங்கள் நடக்குது என்ன மாதிரி மரணங்கள் நடச்சுக்கின்ற அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு எழுபது எழுபது எழுபத்தஞ்சி சதவீத மரணங்கள் வந்து வீட்டிலேயும் இன்னும் ஒரு இருபத்தஞ்சிலையும் இருபத்தேழு சதவீத மரணங்கள் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டிடியூஷன்லேயும் நடக்கிறதா இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ வீட்லேயே உயிரிழப்பக்கூடிய அந்த நபர்கள் யார் என்ன காரணமாக இதை நம்ம பார்க்குறோம் சார் ஸோ இப்போதைக்கு வீட்டில் நடக்கக்கூடிய மரணங்கள் எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்குது இதுதான் உலகளவுலேயும் இருக்குது ஸோ அதே ட்ரெண்ட் தான் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் இருக்குது இதை குறிப்பாக ஏஜ் வைஸ் பிரித்து பார்ப்போம் எந்த ஏஜ் குரூப்பில் எந்த இடத்துல மரணங்கள் நடக்கணும் ஸோ நம்மளோட பெரிய பாசிட்டிவ் அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னென்னா ஆல்மோஸ்ட் எ தொண்ணூற்றி ஏழு சதவிகித மரணங்கள் அந்த ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் இன்ஸ்டிடியூஷனாக தான் நடக்குது ஸோ இது என்னென்னா நம்ம வந்து அரசால் வந்து போதுமான அளவுக்கு பாதுகாப்போம் உடல்நிலை சரியில்லாத போது உண்டான மருத்துவ சேவைகள் கவனிப்போம் கிடைக்கிறதை இது உறுதிப்படுத்துறது எந்தெந்த மாவட்டங்களில் தமிழகத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தேவை வந்து அதிகமாக இருக்குது எந்த மாவட்டங்களில் ரொம்ப குறைவாக இருக்குது சார் மாவட்டங்கள்ன்றது குறிப்பிடறதை விட இது எல்லா வகையிலையும் எல்லா ஃபேக்ட்ரியும் அசஸ் பண்ணுவோம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் வேறுபட்டுருக்கு இதில் ஜெண்டர் வைஸ் எதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை ஏஜ் வைஸ் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிருக்கோம் ஸோ இது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கிறத விட எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு அந்த கடைசி நேரத்தில் நமக்கு மருத்துவ சேவைகள் கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் அடுத்து வந்து இந்த ஜெண்டர் வேரியேஷன் இருக்கக்கூடாது அது இருக்குதான்றதையும் நம்ம கண்டறிஞ்சு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களோ இல்லை குறிப்பிட்ட பகுதிகளிலோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கிறோம் இந்த ஜெண்டர் வைஸ் அதே போன்று ஏஜ் வைஸில் உயிரிழப்புகள்ன்ற அந்த எண்ணிக்கையை சொல்கிறீங்க குறிப்பாக இதற்கான அந்த காரணம் என்ன எந்த ம வகையில் உயிரிழப்புகள்ன்றது அதிகமாக நடந்துகிட்ருக்கு எந்த ஏஜ் அந்த மாதிரி எதாவது பர்டிகுலராக சொல்ல முடியுமா சார் இப்போது யங் ஏஜில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் தான் காமனாக இருக்கும் ஓல்டர் ஏஜ் போகும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த கார்டியாக் ப்ராப்ளம் கேன்சர் அப்படிங்கிற நடவை பிரச்சனைகள் வரும் ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்யூனிகேபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வரும் இதை தான் கண்டறிந்த மக்களை தேடி இல்லை நம்ம உடனுக்குடன் அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை கொடுக்குறோம் அது இல்லாமல் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கார்டியாக் லோடிங் டோஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி மாரடைப்பு வர்றதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா உடனுக்குடன் அதை கொடுப்போம் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா இந்த ஐகே ஃபார்ட்டி எயிட் பிரகாரம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இதுக்குண்டான அனைத்து செலவுகளையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் தெரிஞ்சு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கும் போது இதனால் ஏற்படக்கூடிய மரணங்களையும் நம்மளால் வெகுவாக குறைக்க முடியும் அந்த ஜெண்டர் வைஸு ஏஜ் வைஸில் பார்க்கும்பொழுது சிறியவர்கள் குழந்தைகள் அல்லது முதியவர்கள் கம்பேர் பண்ணும்போது பெண்களுடைய உயிரிழப்புகள் எண்ணிக்கையும் கணிசமாக இருந்துகிட்டே இருக்குது அதற்கான அந்த காரணம் என்ன என்ன மாதிரியான காரணங்களுக்காக அவங்க உயிரிழக்கக்கூடிய ஒரு தருணம் நிகழது இப்போ பொதுவாகவே வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பெண்களுக்கு அதிகம் ஸோ அதனால் அந்த ரேஜில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் மரங்கள் ஏற்படுது நம்ம சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஜெண்டர் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எப்படி ஒரு மேல் மெம்பருக்கு சர்வீஸ் ஃபுல்லாக கிடைக்குதோ அதே மாதிரியான சர்வீஸு ஃபீமேல் மெம்பருக்கும் கிடைக்கணும் எந்தவித பாகுபாடும் இருக்காது இன்னொன்று நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து வசதிகளும் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இதை அவசியமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வீட்டில் நடைபெறக்கூடிய இந்த மரணங்கள் இதனை தடுக்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவினர்களோ அல்லது பெற்றோர்களோ தடுக்க என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் சார் பொதுமக்கள் தேவை என்னென்னா எந்த ஒரு பிரச்சனையும் என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் உடனுக்குடன் நீங்கள் ஒன் நாட்டி எயிட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு டென் மினிட்ஸில் உங்களுக்கு நியர்பை இன்ஸ்டிடியூஷன்ஸில் எடுத்துகிட்டு போய் நல்ல முறையான சிகிச்சை கொடுக்க முடியும் சார் அதனால் நம்மளோட வளர்ச்சியோட இண்டிகேஷன் தான் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனல் கேரு கொடுக்கணும் அதையும் மீறி மரணங்கள் நடந்தாலும் அது இன்ஸ்டியூஷன்லேயே நடக்கணும் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம நமக்கு முறையாக தேவைப்படக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் டெத் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க